வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரெட் சாண்ட்விச் தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? சாப்பிடவும் செம சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கோஸ், கேரட், குடமிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், குடமிளகாய் ஒரு கைப்பிடி, தக்காளி ஒரு தக்காளி வந்து ஒன்று அரிஞ்சிக்கோங்க குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொஞ்சமாக சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இதில் வந்து வெஜ் மயோனைஸ் வாங்கி கடையில் தான் வாங்கினேன். அதை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் என்ன கூட கொஞ்சம் வெஜிடேபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரெட்டில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது ப்ரெட் எடுத்துட்டு அதில் வெண்ணெயை வந்து நான் கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ரெண்டு ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் கலவையை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்கனாலும் வெந்து வராது, கொஞ்சம் கரெக்டானமாக வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூனை வச்சாவே கரெக்டாக இருக்கும். நான் சின்ன ப்ரெட்டாக எடுத்துருக்கால தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த கலவை எடுத்து அதிலே வச்சுடுங்க. வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து 4 செட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைனாலும் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இந்த பார்த்திங்களா, இதே மாதிரி நான் வந்து மில்க் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டரை தடவிடுங்க. தடவிட்டு நம்ம ப்ரெட் ஸ்லைஸை வச்சு நல்லா மேலே கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, இது டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே செம்மையாக இருந்தது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.